நானே தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பென்சி சிஸ்டருக்கு வந்து நான் கால் பண்ணும்போது அவங்க வந்து லைக், அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது. ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்கு பார்ப்போம் பேபி ஷவர் அப்படின்றதுனால, ஸோ ஜான் ஃபெப் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அந்த செப்டம்பர் மந்த்து கிட்ட மட்டும் பாப்பாவுடைய ஃபீட்டு ட்ராப் பண்ணி பேபி ஷவர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வரைஞ்சிருந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு கையில் வந்து பொட்ராய்ட் இல்லாமல் இன்னொரு கையில் வந்து ஒரு மதர் வந்து ஒரு குழந்தைய வந்து ஷோல்டரில் வச்சிட்ருக்க மாதிரி ஒரு பிக்சர் வந்து அது ரொம்ப சூப்பராக வந்தது. அது அண்ணாக்கும் பென்சி சிஸ்டருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ஒரு 3 மணி நேரம் உட்காந்து வந்து ஒரு மெஹந்தி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நெக் பெயின் வந்துடும், பேக் பெயின் வந்துடும், ஒரே இடத்துல நம்ம 3 ஹவர்ஸ் உட்காந்துட்ருக்கணும். ரொம்ப எப்படி சொல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நம்ம போடுற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை நம்மளுக்கு செய்ய அது பெருசா தெரியாது. ஆக்சுவலி ரெண்டு பேருமே அண்ணா வந்து பென்சி மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க, பென்சிமாவும் வந்து அண்ணா மேல ரொம்ப உயிரா இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்து எது பென்சிமா எது கேட்டாலும் நீ பார்த்துட்டா ஓகேடா, நீ பார்த்துட்டா ஓகேடா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இதுலயுமே பென்சி சிஸ்டர் மெஹந்திலுமே ஒரு இஷ்யூ நடந்தது. ஆக்சுவலி நான் அதை வந்து வீடியோ கேப்சர் பண்ணல. அண்ணா வந்து மெஹந்தி போட்டு முடிச்சுட்டு, சரி ஓகே அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கூட்ட, அண்ணா எப்படி இருக்கு மெஹந்தி அப்படின்னு கேட்க வரும்போது பாக்குறேன்னு சொல்லிட்டு பென்சிமாவுடைய பேக் சைடில் அப்போ தான் போட்டிருக்கேன் அப்படி அழுத்தி பிடிச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, டபுள் பேமெண்ட் வாங்கினீங்களா, திரும்ப மதலேருந்து போடுறோம் அப்படிங்கிற மாதிரி? அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நான் பிரைட் போட்டு 150 ருபீஸ் வாங்கினேன். இப்போ எவ்வளோ வாங்குறீங்க சொல்ல மாட்டீங்க? சொல்ல மாட்டேன். பக்கத்தில் 2 0 ஆட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், வேற எதுவும் வணக்கம் ராஜி அவர்களே. வணக்கம். நீங்க தான் இந்த புகழ் அண்ணா அவங்களோட இந்த பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு பென்சி அக்காக்கு மெஹந்தி போட்டிருந்தீங்க. ஸோ மேரேஜுக்கும் நீங்க தான் போட்டிருந்தீங்க. அவங்களோட மேரேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னது அண்ணனுக்கு கல்யாணமா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தான் பேபி ஷவரும். ஆமாம், அதுவுமே லாஸ்ட்டாக தான் அவங்க பேபி ஷவருக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கால் பண்ணி அந்த நியூஸ் சொன்னதும் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் வெட்டிங்கிலிருந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது, லைக் அதுக்கப்புறம் இன்னும் பர்சனலாக கனெக்ட் ஆகிருப்பீங்க அவங்க கூட. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அந்த நியூஸ். சடனாக தான் கால் பண்ணாங்க. கால் பண்ணி நானே தான் அவங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன், என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பென்சி சிஸ்டருக்கு வந்து நான் கால் பண்ணும்போது அவங்க வந்து லைக், அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. செப்டம்பர் கையில போடுவான்ற ராஜி வந்து ஒரு தங்கமான பொண்ணு. ஆக்சுவலா வந்து நிறைய இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு உருவத்தை வந்து என்னதான் வந்து நம்ம பார்த்தாலும் சும்மா ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது வேற, பட் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி வரையறதுன்றது ஒரு இது சொல்றது ஒரு இது சூப்பராக பண்ணியிருக்கேன். சூப்பராக உன்னுடைய உழைப்புக்கு வந்து இன்னும் நிறைய இது வரட்டும். தேங்க்யூ ஸோ மச். இது பாப்பா என் டாடி பாப்பாவும் சூப்பர் 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 அழகு தான் அழகு. தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சூப்பர் வந்து அடுத்து வளகாப்பு இந்த லைக், அக்கா ஒரு சந்தோஷமான விஷயம், நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. ஸோ சடனாக உடனே வந்து இந்த நியூஸ் கேள்விப்படுறோம் அப்படின்னு ஒன்னே பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. உடனே ஒரு 2-3 டேஸ்லேயே நேரில் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு
வந்தேன் நான். சும்மா பார்க்க போனீங்களா இல்லை அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு வர போனீங்களா? நான் தான் மெஹந்தி போடுவேன் அப்படின்னு. அப்படிலாம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நான் போட்டால் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனால அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன்னாலும் கண்டிப்பாக மெஹந்தி அப்படின்னாலே எனக்கு கால் வந்துடும். ஏன்னா எனக்கு மெஹந்தியை பற்றி பெருசாக அந்த அளவுக்கு நாலேஜ்லாம் இல்லை அப்படின்றதுனால பெண்கள் அப்படின்னா அது எப்பவுமே யூஸ்வலாக அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு பெருசாக இல்லை அப்படிங்கிறதுனால அந்த மெஹந்திக்கு ஏதாவது தீமெல்லாம் இருந்துச்சா? ஸோ இந்த தீமில் தான் நம்ம மெஹந்தி போடணும். இப்போ வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து மெஹந்தி அப்படின்னாலே மேக்கப் லெவலுக்கு மெஹந்தி வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ வெட்டிங்னா வெட்டிங் தீமோட மெஹந்தி போடுறது, பேபி ஷவர்னா பேபி ஷவர் தீம், என்கேஜ்மெண்ட்னா என்கேஜ்